அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏற்கனவே வந்து இங்கு பட்டரில் வந்து வாத்து முட்டையை வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட வச்சு ஒரு 20 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்து எப்படி கரு கூடியிருக்கு அப்படின்ற வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இது இப்போ கிட்டத்தட்ட 20 நாட்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் ஒரு முட்டையை நாங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து இது வந்து கரு கூடாத முட்டை, கரு கூடலை. பாருங்கள், இது வந்து கூமுட்டை ஆகி போச்சு. 20 நாள் ஆகி போச்சு. 20 நாள் அதுக்கப்புறம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த முட்டை வந்து கூமுட்டையாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம அடுத்த முட்டையை பார்க்கலாம். அடுத்த முட்டையை பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முட்டையில் எப்படி கரு கூடியிருக்கு அப்படின்றத நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை பாருங்களேன். இந்த முட்டையை நீங்கள் பார்க்கும்போதில் அதோடய அசைவுகள் தெரியும் பாருங்களேன். இதில் வந்து நல்லா கரு கூடியிருக்கு. இந்த முட்டையில் வந்து நல்லா உன்னிப்பாக பாருங்கள். இந்த முட்டையில் வந்து அந்த அசைவு தெரியும் பாருங்கள். உங்களுக்கு உள்ளுக்க வந்து அந்த குஞ்சோட அசைவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த முட்டை வந்து கரு கூடியிருக்கு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. 30 நாளில் கண்டிப்பாக இன்னும் 10 டேஸில் வந்து இந்த முட்டையிலேருந்து குஞ்சு வெளியே வந்துடும். அந்த வீடியோவும் கண்டிப்பாக நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்படி கரு கூடுறதுக்கு கரு கூடாததுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முட்டையோட சைஸில் தாங்க இருக்குது. முட்டையோட சைஸில் தான் இந்த முட்டை கரு கூடும், இந்த முட்டை கரு கூடாது அப்படின்ற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க, சின்ன முட்டை வாத்து முட்டையில் சின்ன சைஸில் உள்ள முட்டை வந்து கரு கூடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த முட்டை எப்படி கரு கூடியிருக்குன்னு பாருங்களேன். இந்த முட்டையும் நல்லா கரு கூடியிருக்கு. நல்லா பாருங்கள், இதுலேயும் அசைவுகள் தெரியும். இந்த மாதிரி இது நல்லா கரு கூடியிருக்கு. ஓகே, ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முட்டையை வந்து ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, இந்த இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த முட்டையை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முட்டையோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கூம்பு வடியில் நல்லா முனை ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு பக்கம் நல்லா ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஊசி உள்ள முட்டை நல்லா கரு கொடுங்க நீங்கள். அப்போ அடுத்த முட்டையை பாருங்களேன். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, ரெண்டு பக்கமும் அப்படி தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் அந்த முனை இல்லாமல் தான் இருக்குது பார்த்திங்கனா. இந்த மாதிரி முட்டை கண்டிப்பாக கூமுட்டியாகிடும். நீங்கள் இந்த மாதிரி இங்கு பெட்டில் கொஞ்சம் பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வேஸ்ட்டு, அந்த முட்டை வேஸ்ட்டு. இந்த மாதிரி முட்டையை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் பொறிக்காது. இந்த மாதிரி முட்டையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் நல்லா ஊசி முனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கரு கூடும். ஸோ இந்த வித்தியாசங்களை பார்த்து நீங்கள் முட்டையை வந்து செலக்ட் பண்ணி இங்கு பெட்டில் வைங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.